எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளோட ஸ்கின்னும் ஃபேஸும் நல்லா ஷைனிங்காகவும் நல்லா ஒயிட்டாகவும் இருக்கிறதுக்கு என்னென்ன வீட்டிலேருந்து என்னென்ன முயற்சி பண்ணி அதை நம்ம ஃபேஸை நல்லா ஷைனிங்காக வச்சுக்கலாம் ஸ்கின் எல்லாம் ஷைனிங்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன் நீங்களும் கேட்டு அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல தேங்காய் எண்ணெயில் மஞ்சத்தூளை நல்லா குழச்சிட்டு உடம்புக்கு நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விட்டுட்டு குளிச்சுன்னு வச்சுக்கல நல்லா ஸ்கின்னு வந்து ஷைனிங்காகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ஆஹ் நமக்கு நிறைய பேரோட இந்த கெண்டைக்காலுக்கு கீழே வெள்ள வெளியா இருக்கும் இந்த கையெல்லாம் ஒரு மாதிரி சொங்கு ஊத்துன மாதிரி சொல்லுவாங்க அப்படி சொரிஞ்ச வெள்ள வெளியா வரும் அது மாதிரி எல்லாம் இல்லாம இருக்கணும்னாக்கா இந்த மாதிரி நம்ம கண்டினியூவா செஞ்சுட்டு வந்தோம்னாக்கா நம்ம காலும் கையும் எல்லாமே அழகா இருக்கும் ஸ்கின்னுமே நல்லா ஷைனிங் ஆயிடும் அதுக்கடுத்தத பார்த்தோம்னாக்கா ஆரஞ்சு பழத்தை ரெண்டா வெட்டிட்டு முகத்துல நல்லா தேய்ச்சிடணும் தேய்ச்சிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு மாவு இருக்குல்ல அது போட்டு நல்லா ஃபேஸ் கடன் குளிச்சுட்டு வந்தோம்னாக்க நல்லா இருக்கலாம் ஷைனிங்காகவும் இருக்கும் அதுக்கடுத்ததா முகத்துல உள்ள தேவையற்ற முடிய நீக்க ஆஹ் அடிக்கடி எலுமிச்ச மிள சா எலு எலுமிச்ச சார் இருக்குல்ல அதை நல்லா தடவிட்டே வரணும் இவ்வாறு நம்ம தேய்ச்சிட்டே வந்தபோது தேய்ச்சிட்டே வந்தோம்னாக்கா முடி வளர்ச்சி குறைஞ்சு அழகாயிடும் அப்புறம் குண்டா இருக்கிறாங்கல்ல அவங்க குண்டா இருக்கிறவங்க இடைய குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா வெது வெதுப்பான தண்ணியில வந்து ஒரு மூடி எலுமிச்சை சாறு பிரிஞ்சுட்டு அரை டீஸ்பூன் தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டே வரணும் இதை சாப்பிட்டா மட்டும் நமக்கு உடம்பு குறையாது இது ஒரு நம்ம ரெகுலர் எக்ஸசைஸோட இதுவும் சேர்ந்தோம்னாக்கா நமக்கு தேவையற்ற எல்லாம் கரைஞ்சு நமக்கு பாடி வெயிட் லாஸ் ஆகும் ஓகேங்களா அதுக்கடுத்ததை பார்த்தோம்னா நகங்களை வெட்டுறதுக்கு நிறைய பேருக்கு நகம் வளர்ப்பாங்க ஆனா ஷேப்பா வெட்ட தெரியாது அத எப்படி நம்ம ஷேப்பா வெட்டணும்னு பாத்தீங்கன்னாக்கா வெட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா அந்த நகத்துல எல்லாம் நல்லா எண்ணெய் தட விடணும் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு நகத்தை வெ நகத்தை வெட்டினோம்னாக்கா நம்ம விரும்புற ஷேப்ல நகம் அழகா வெட்ட வரும் சரிங்களா அதுக்கப்புறமா கூந்தல்ல வந்து எண்ணெய் பச அதிகமா இருக்குது அப்படின்னு நினைச்சோம்னாக்கா எண்ணெய் தேய்ச்சாலும் போகல அப்படின்னு நினைச்சோம்னாக்கா முட்டை இருக்குல்ல கொழி முட்டை அதுல வந்து கொஞ்சம் சர்க்கரையை வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு தலையில தேய்ச்சிட்டு தலை அதுக்கப்புறமா நம்ம ஷாம்பூட ஏதாவது குளிச்சோம்னால அந்த எண்ணெய் பச நீங்கி நல்லா ஷைனிங்கா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிட்டு ரிசல்ட்டே எங்களுக்கு பீட்பேக்கா எழுதுங்க